இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல வருமான வரித்துறை சார்பில் கல்லூரி மாணவர்கள் இடையே வருமான வரி முறைகள் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேச்சிங் த யங் என்ற தலைப்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் உள்ள அப்துல் கலாம் அரங்கில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக மத்திய நிதி அமைச்சக மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் உறுப்பினர் சங்கீதா சிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். காரைக்கால் ஜிப்மர் நிறுவனத்தின் டீன் மருத்துவர் அசோக் சங்கர் ராவ் பதே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல வருமான வரி முதன்மை தலைமை ஆணையர் ரவிச்சந்திரன் ராமசாமி முன்னிலை வகித்தார். துவக்க விழாவை தொடர்ந்து வருமான வரி குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் சிறப்பு அமர்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற வரியை செலுத்தி மகிழ்ச்சியை வாங்குவோம் என்ற தலைப்பிலான சிறப்பு நாடகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல வருமான வரி முதன்மை தலைமை ஆணையர் ரவிச்சந்திரன் ராமசாமி, வருமான வரி என்பது நாட்டிற்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்றும், அரசு நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள், ரயில், ஏர்போர்ட், சாலைகள் என அனைத்திலும் வரியை பயன்படுத்தி அடிப்படை வசதிகளை அரசு ஏற்படுத்தி தருகிறது என்று கூறினார். நம்ம நாட்டில் வந்து வருமான வரி கட்டுறவங்க வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. வருமான வரி கட்டணுங்கிறது வந்து ஒரு முக்கியமாக நாட்டோட வளர்ச்சிக்கு தேவை. ஏன்னா நாட்டோட டெவலப்மெண்ட் வந்து வருமான வரி இல்லைன்னா முடியாது. வரி தான் முக்கியம். வரி தான் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து முன்னோடியாக இருக்கும். மேலும் நாட்டில் 130 கோடி மக்கள் தொகை இருந்தாலும் கூட எல்லா வகையிலும் வரி கட்டுபவர்கள் 9 கோடி பேர்தான் உள்ளனர் என்று குறிப்பிட்ட அவர், எல்லோரும் வரி கட்டினால்தான் அந்த பணத்தை வைத்து இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற முடியும் என்றார். மேலும் சம்பளத்தில் இருந்து வரி பிடித்தம் செய்யப்படுகிறது, வணிகம் செய்பவர்கள் வரி கட்டுகின்றனர், இதனிடையே வரி கட்டாமல் ஏய்ப்பு செய்பவர்களை ரைடு நடத்தி சர்வே செய்து பிடித்து வருவதாகவும், அதற்கு இளைய தலைமுறையினர் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது என்றும் கூறிய அவர், வருமான வரி 14 லட்சம் கோடி, GST 14 லட்சம் கோடி என 28 லட்சம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. ஆனால் நம் நாட்டின் GDP 300 லட்சம் கோடியாக உள்ளது. வருமான வரி இலக்கில் 10% இடைவெளி உள்ளது. இந்த இடைவெளியை தீவிர வரி வசூல் மூலமாகத்தான் போக்க முடியும் எனவும், எதிர்கால தலைமுறையினருக்கான அடித்தளம் நாட்டின் வரி வருவாயில் இருந்து போடப்படுகிறது என்றும் கூறினார். சில பேர் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டில் லண்டனில் வச்சுருக்காங்க, அமெரிக்காவில் வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் சுவிட்சர்லாந்தில் வச்சுருக்காங்க. அந்த நாடும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்க. இப்போ இப்போ வரி ஏய்ப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், ஏற்கிறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் பிடிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா பெனல்ட்டி இருக்குது, ப்ராசிக்யூஷன் இருக்குது, பினாமி ஆக்ட் இருக்குது, பிளாக் மணி ஆக்ட் இருக்குது, மணி லாண்ட்ரிங் ஆக்ட் இருக்குது. இதிலெல்லாம் மாட்டுக்கிறது வந்து தேவையில்லாத விஷயம். அது இதுக்கு பேசாமல் கட்டிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்கிறது தான் என்னோடய மெசேஜ். முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.